ஹாய் ஹலோ ஹாய், இன்னைக்கு நம்ம ஃபுட் ரிவ்யூ வ்ளாக் வித் ஏகேல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ஏன்னா நீங்கள் தம்ப்நெயில் முன்னாடியே பார்த்துட்டீங்க, நான் பண்ணி முடிச்சு தான் தம்ப்நெயில் எடுத்திருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வீடியோன்னு தெரியும், எனக்கு என்ன வீடியோன்னு தெரியாது, தெரிஞ்சால் தான் நான் என்ன வீடியோன்னு சொல்ல முடியும். ஸோ ஏதோ ஒரு வீடியோ தான் பண்ண போகிறோம், போகலாம் போயிட்டு வீடியோ பண்ணலாம். பண்ணிவிட்டு கடைசிக்கு பாருங்கள், சர்ப்ரைஸ் இந்த வீடியோவில் மோஸ்ட்டாக அன்லாக் பண்ணிடுவேன், அது நல்ல சர்ப்ரைஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட் மீட் அப்படின்னு ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பீஃப் தவா பீஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்க ஷாப்பில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது, ஃபுட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ டேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் அங்கே போயிட்டு செக் பண்ணலாம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கடை வந்து ஒரு 4 வருஷமாக இருக்குது கடை, அதுக்கப்புறம் வந்து இப்போ கண்டினியூ போடுறான். ஆனால் பிரியாணி வந்து அப்போ வந்து 70 ரூபா 80 ரூபா, இப்போ பீஃப் பிரியாணி வந்து 100 ரூபா போடுறான், அது குவாட்டர்னா 80 ரூபா வருது. அதுமாதிரி நார்மலாக போயிட்டு இருக்குது, வியாபாரம் நார்மலாக இருக்குது. டேஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வச்சு 1 கிலோ 110 ரூபா அந்தமாதிரி அரிசி தான், நல்லா ஹெவியான ரைஸ் தான் போடுவோம், யூனிட் ரைஸ் போடுவோம். ஆமாம், என்னெல்லாம் இருக்குண்ணா நம்மக்கிட்ட வந்து பிரியாணி இருக்குது, தவா கறின்னா வச்சு அது ஒரு ஃபேமஸு, அது தனியாக கஸ்டமராக வரும் தவா கறிக்கு. அதேமாதிரி பிரியாணிங்கன்னா நம்ம கஸ்டமர் தனியாக இருப்போம். ஷாப் டைமிங் எவ்வளோண்ணா, காலைல எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? கரெக்டாக 12 மணிக்கு வருவோம், 12 மணிலேருந்து ஒரு 2:30 3 மணிக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். ஓகேண்ணா, சாப்பாடு இப்போ உங்களுக்கு மிச்சமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதை அந்த மாதிரி மிச்சமாயிடுச்சுன்னா நான் எல்லாம் நம்மளுக்கு இறந்து கொடுத்துட்டு போவேன். அதுதான் நம்ம மீந்து போய் எப்போதும் நமக்கு எல்லாம் மீறாது, ஆனால் மீந்து போச்சுன்னா நான் யாருக்கான வரவங்க அப்படியே கொடுத்துருவேன். அதுதான் உங்கள் டேஸ்ட்டோட ஸ்பெஷல் நினைக்கிறேன், அதனால தான் மீந்து போகவே நல்லா போகுது, அப்படியே பிஸ்னஸ் போகணுன்னு எப்பவுமே இது பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ சாப்பிடலாம், என்னெல்லாம் இருக்கணும் எனக்கு கொடுத்துருங்க. ஸோ கைஸ், பிரியாணி வந்துருச்சு, கொஞ்சம் சன்லைட் அப்படி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் நைஸ், இட்ஸ் ஒரு பொலிச்சல் இருக்குல்ல. ஸோ சி பிரியாணி இருக்குது. ஸோ கைஸ் பிரியாணி இருக்குது, முட்டை இருக்குது, அண்ட் தவா கறி வாங்கியிருக்கோம், அண்ட் தயிர் பச்சடியும் கொடுத்துருக்காங்க. எஸ் ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணுறது தான் வேலை. ஸோ டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வாங்கி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ வந்து இருந்தாலுமே சுடு செம்மையாக இருக்கு, என் கையெல்லாம் அப்படி சுட சுடமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பைட் வெறும் ரைஸ் மட்டும் பாருங்க. ரைஸு யாருக்காவது பிரியாணி வேணுமா, தர முடியாது, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஓ மை பேபி பாய், ஆஹா அப்படி தான் இருக்குது, சரியான பிரியாணி ஆசமாக இருக்கு, செம்மையாக இருக்கு. கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒட்டவே இல்லை, தெரியுதா, சூப்பராக இருக்கு. ஒரு பீஸ் பீஃபோட போயிடலாம். வாவ், பீஃப் கூட அந்த ரைஸு வேற லெவலு. வாய்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரை பிரியாணி இஸ் இந்த ஈஸ் வேறு. அப்புறம் இந்த அடையார் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அடையார் சிக்னல் இருக்குது தெரியுமா, மெயின் சிக்னல் அங்கே இல்லை. லைக் நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப்ஸ் நிறைய இருக்கும், அங்கே லெஃப்ட் ஒரு ரோடு திரும்பல, அந்த ரோட்டில் திரும்பின உடனே ஆப்போசிட்டில் இருக்குது, வேற லெவலில் இருக்குது பிரியாணி, அல்டிமேட்டாக இருக்குது கைஸ், யூயோ வேற லெவல். ஸோ பிரியாணி செம்மையாக இருக்கேன், தவாபி 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 தவாபி. வேற லெவல், வேற சாப்பிட்ணும் பாருங்க, பீஃப் இது சாப்பிட்ணும், சிக்கன் மாதிரி பிஞ்சு வருது, செம்மையாக குக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நம்ம ஸ்பெஷல் பைட் போயிடலாம். ஓகேவா,
அங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒரு தவா பீஃப் வச்சுருக்கேன்னா ஒரு இந்த பீஃப் பீஸு, கொஞ்சம் வெங்காயம், ஒரு தவா பீஃப், முட்டை ஒயிட்டு, இதெல்லாம் வச்சு நம்மளோட சிக்னேச்சர் ஸ்பெஷல் பைட் போகிறோம். ஸ்பெஷல் பைட் எல்லாரும் இதேமாதிரி ஸ்பெஷல் பைட்டாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த கடைக்கு வந்தால் செம்மையாக இருக்கும் போது போல நார்மலாகவே வேறு லெவலில் இருந்துச்சு பிரியாணி, இப்போது சொல்லவா வேணும். செம்மையான வேறு லெவல் பிரியாணி. இந்த ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஷாப்போட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களை அவுட்டரில் பார்க்குறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு அவுட்டரை கொடுக்கலாம் தான் பிளான் போட்டேன். ஆனால் வந்து எனக்கு ஷாப்பிங் பண்ணக்கூடிய வேலை இருக்குது. அந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்போ இருக்காங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவுட்டரை கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ யாரும் பார்க்காம போயிடாதீங்க, ஏன்னா சர்ப்ரைஸ் கடைசியில் தான் சொல்ல போகிறேன், மறக்காமல் கேட்டுப்போங்க. ஓகே, ஷாப்பிங் முடிச்சாச்சு கை, ஷாப்பிங் முடிச்சது இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? வாங்க போகலாம். ஸோ ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு, ஐஸ்கிரீம் என்னோட ஃபேவரட், சைல்ட்ஹுட்லேருந்து ஃபேவரட். எப்போலாம் ட்ரெஸ் எடுக்க வரணும் அப்போலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். கிளம்பி போயிட்டு நான் என்ன மாதிரி செம்மையா இருக்கா, நல்லா இல்லையா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்னடா சர்ப்ரைஸ் சொல்லா சொல்லா சஸ்பென்ஸ் அப்படின்ட்டு. அந்த சர்ப்ரைஸ் நான் இன்று நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஓகே, கிளம்பலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. ஸோ கைஸ், செம்மையான ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பேச வந்திருக்கேன். லைக் அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா லைக் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அரிசியாக உதிரி உதிரியாக அந்த பீஸ் இருக்குல்ல, அந்த பிரியாணியில் போட்ட பீஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் அதேமாதிரி தவா பீஃப் அதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக, உங்களுக்கு பிச்சோட காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ சூப்பரான ஒரு பிரியாணி இருந்துச்சு. லைக் நீங்கள் ஈஸியாக இருந்தீங்கன்னா தயவு செய்து போய் கூட சாப்பிட்டுவாங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. லைக் 100 ருபீஸ் நினைக்கிறேன் ஹாஃப் பிளேட்டு, அண்ட் குவார்ட்டர் பிளேட் 80 ருபீஸ் சொன்னாங்க. பட் அந்த ஹாஃப் பிளேட்டில் பத்தலைனா கூட தே ஆர் ரெடி டு கிவ் யூ. ஸோ உங்களுக்கு திருப்பி கொஞ்சம் கேட்டாலும் எக்ஸ்ட்ரா தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனுஷனாக தெரிகிறாரு. ஸோ 40 ருபீஸ் தவா பீஃபும் இருக்குது, 70 ருபீஸ் தவா பீஃபும் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. லைக் நீங்கள் வந்து பிரியாணி எங்களுக்கு பத்தலை சார் எங்கள் கொஞ்சம் இவங்க போடுறீங்களா அப்படின்னா அப்படியும் தராங்க. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு ஷாப் ஓனர் தான் அவர். ஸோ நீங்கள் போங்க, போயிட்டு இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னீங்கன்னா அவர் நல்லாவே உங்களுக்கு சூப்பராக போட்டு தருவார். அதாவது அவங்க கடைக்கு போய் சப்போர்ட் பண்ணி, சின்ன ஷாப், ரொம்ப சின்ன ஷாப்பு. நான் உங்களுக்கு அந்த தம்ப்நெயிலில் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன் அவரோட ஷாப்போட ஃபோட்டோ. ஸோ அவ்வளோ சின்ன ஷாப்பு, பட் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஈஞ்சம்பாக்கத்தில் எங்கேருந்து நான் பெசநகர் வரைக்கும் தேடி போய், சரி அடையார் வரைக்கும் தேடி போய் அடையாரில் சாப்பிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் ஐஸ்கிரீம் பிரான்மியூரில் சாப்பிட்டேன், அதை நான் ரிவ்யூ பண்ணல, சும்மா அப்படியே சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, அருமையான ஒரு ஐஸ்கிரீம். அண்ட் ஷாப்பிங்லாம் பண்ணேன். அண்ட் கைஸ், நான் வந்து லைவ் போட்டேன், ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டேன் ப்ளாக் பண்ணிட்டு இருக்கும்போது, ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கும்போது. நான் ஷாப்புக்கு போகிறேன்னு சொன்னேன்ல, அங்கே உள்ளே போயிட்டு எந்த ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்லாம் லைவ்லாம் போட்டேன். ஸோ அந்த லைவ்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் கிட்டே நான் கீழே தரேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குனு அப்டேட்ஸும் வந்துடும். ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கீழே வந்து ஷாப்போட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எல்லாமே, லைக் லொக்கேஷன், என்ன எப்படி இருக்கும் கடை பார்க்க, அண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக கீழே கொடுத்துட்றேன். எல்லாத்தையுமே பாருங்கள், லைக் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் நம்ம சின்ன சின்ன ஷாப்ஸ் சப்போர்ட் பண்ணலாம். லைக் பெரிய பெரிய கடையில் நம்ம போய் சாப்பிட்டுருக்கோம் நிறைய பேர். இப்போ சின்ன சின்ன ஷாப்ஸ் இந்த ரோட் சைடில் இருக்குது, சூப்பராகவும் இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ டோன்ட் மிஸ் இட். ஸோ சர்ப்ரைஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு ஃபுட் டூர் டு கன்னியாகுமரி. ஸோ இதான் சர்ப்ரைஸ். கன்னியாகுமரியில் எது ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அங்கே கன்னியாகுமரியில் இருக்கவங்க என்னென்ன ஷாப்ஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கன்னியாகுமரி, ஐ எம் கமிங் டு கன்னியாகுமரி கைஸ். ஸோ அங்கே எல்லோரும் மீட் பண்ணலாம். ஸோ
ஒரு December 20 ஐம் கம்மிங் டு கன்னியாகுமரி. ஸோ நம்ம அங்கே வந்து ரிவ்யூலாம் பண்ண போகிறோம். ஸோ அங்கே ப்ளாக்ஸ் பண்ண போகிறோம். கன்னியாகுமரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு சர்ப்ரைஸ்க்காகவே பார்த்துருப்பீங்க நிறைய பேரை தெரியும். பட் இருந்தாலும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தான் இருக்கும், பட் இருந்தாலுமே ஜாலியாக இருக்கும். நம்ம எப்பவுமே ஜாலியாக தானே பண்ணுவோம். ஸோ பண்ணுவோம். எல்லோரும் உங்கள் சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ அனதர் கிரேட் வீடியோ கைஸ். ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை 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 பை. டாடா, சீ யூ. டாடா, சீ யூ அண்ட் பை பை. இந்த வீடியோ குட் நைட், குட் நைட், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் ஏதாவது ஒரு டைமில் வரும். ஸோ அதையும் பார்த்துருங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டேன், அப்படியே ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஸோ அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ ஏகே. பை பை பை.